அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவிழாக்களில் கோவில்களில் ஒரு அருமையான ஒரு வழிபா ஒரு சிற்பத்தை பார்த்துருக்க முடியும். 10 தலை கொண்ட ராவணன் அப்படியே ஒரு வீணை வாசிப்பது போலவும், மேலே கைலாச பர்வதம் இருப்பது போலவும், அதன் மேல் சிவபெருமானும் உமாதேவியாரும் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சிற்பத்தை நம்ம பார்த்துருக்கலாம். இதோ அற்புதமான இந்த வடிவம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ரொம்ப அழகாக வடிக்கப்பட்டிருக்கும். அங்கே வாகனமும் உண்டு. அது இந்த வடிவத்தின் பின்னால் இருக்கும் கதை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராவணனை தெரியாதவர்களே கிடையாது. மிகுந்த அறிவு படைத்தவன், எல்லா கலைகளையும் கற்றவன், எல்லாம் இருந்தும் அந்த அகந்தை அப்படிங்கிற பேயால் ஆட்கொள்ளப்பட்டவன். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய எதிரி, அவனுடைய அகம்பாவம். அந்த அகம்பாவத்துடனே தான் எப்போவுமே இருப்பான். ஒரு நாளைக்கு புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்க போய் கொண்டிருக்கிறான். அப்போ கைலாச மலைக்கு மேலே பறக்க அவன் முயலும் பொழுது நந்தி தேவர் தடுத்து, இறைவன் வீற்றிருக்கும் இந்த மலையின் மேல் நீ பறக்கக்கூடாது, பறக்க முடியாது அப்படின்னு அவனை தடுக்கிறார். தடுத்த உடனே அவனுக்கு கோபம் வந்து நந்தி தேவரையே என்ன அவருடைய முக அழகை ஏளனமாக பேசுகிறான், குரங்கு போல இருக்கும் நீ என்னை தடுக்கிறாயா அப்படின்னு சொல்லவும் அவர் உடனே சொல்றார், என்னை இவ்வளவு ஏளனமாக பேசிய நீ, உன்னுடைய நாடு நகரம் எல்லாம் குரங்கால் அழியும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சொன்ன உடனே இவனுக்கு இன்னும் கோபம், அகந்தைங்கிறது ஒன்று வந்துடுதுன்னா அடுத்தடுத்து கோபம், இது பொறாமை, எல்லா துர்குணங்களும் ஒன்று தொட்டு ஒன்று வந்துருமே. இந்த கோபத்தில் என்ன பண்ணுறான், அந்த பார் நீ சொல்கிறியே அந்த கைலாச பர்வதத்தையே நான் தூக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கைலாச மலையை அப்படியே தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி பண்ணும்பொழுது அந்த மலையே ஆடுறது. அப்படி ஆடும்பொழுது உமாதேவி அப்படியே என்னடாது அப்படின்னு சொல்லி பகவானை இருக்கிய பிடித்துக்குள்ள சிவபெருமான் ஒரு சின்ன புன் சிரிப்பு தான், அவர் எப்போவுமே ஒரு சிரிப்பு தான், தன்னுடைய சிரிப்பினாலே திரிபுரத்தையே எரித்தவர் இல்லையா. அப்போது தன்னுடைய வலது கால் கட்ட விரலால் லேசாக அழுத்துறார், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் செய்யலை. அப்படி அழுத்தின உடனே அவ்வளோதான், ராவணனுடைய சக்தியெல்லாம் எங்கே போகும், சிவபெருமானுடைய பெருமைக்கு முன்னாடி இவன் என்ன. அப்போ அப்படியே அழுந்தி கொண்டு அமர்ந்திருக்கிறான். இப்படி பல ஆண்டுகள் செல்கின்றன, அவனால் முடியல, ஒரு லெவலுக்கு மேலே நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அகந்தையால் இப்படி நம்மளால் முடியும்னு நினச்சோம், ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த அகந்தை குறைந்து செருக்கு அருந்து தன்னுடைய தலையிலேயே ஒரு தலையை கிள்ளி குடமாக்கி கைகளில் ஒரு கையை எடுத்து அந்த வீணைக்குரிய இதுவாக்கி நரம்பை வைத்து மீட்டுக்கிறான். மீட்டி சாமகானம் இசைக்கிறான். நீங்கள் அந்த சிற்பங்களில் கவனித்து பார்த்தா தெரியும், அவனுடைய தலையில் வந்து 9 தலை தான் இருக்கும். அப்போது அப்படி கானத்திற்கு மகிழ்பவர் இல்லையா சிவபெருமான், அவனுடைய கானத்திற்கு மகிழ்ந்து அவனை மன்னித்து ஆட்கொள்கிறார். அப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இன்றைக்கும் சரி பல கோவில்களில் வாகனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் நம் குழந்தைகள் வந்து நம்மிடம் கேட்பதுண்டு, அம்மா இது என்ன இப்படி இருக்கிறதே, இது என்ன கதை அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கதைகளை தெரிந்து அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு படித்து தெரிந்து கொள்வதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாமும் தெரிந்து கொள்வோம், அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்வோம். நன்றி, வணக்கம்.